வணக்கம் நேர்களே, எதிரும்புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் இன்றைய முக்கிய செய்திகள். காவிரியில் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கூறி விவசாயிகள் சங்கத்தினர் இன்று உண்ணாவிரதம் நடத்தினார்கள். பல்வேறு கட்சித் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். டெங்கு காய்ச்சல் விவகாரத்தில் தமிழக அரசு உண்மைகளை மறைப்பதாக பாஜக மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆர்ப்பாட்டத்தின் போது அவர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். கனமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மழை காரணமாக உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கான நிவாரணத் தொகை 400,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மத்திய பாதுகாப்பு படையின் பாதுகாப்பு தேவை என்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தடை செய்ய வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. சசிபெருமாள் மரணம் தொடர்பாக 3 மாதங்களுக்குள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜூலை 31 செல்பேசி கோபுரத்தில் ஏறி போராட்டம் நடத்திய சசிபெருமாள் உயிரிழந்தார். ஷாருக்கானின் மனம் பாகிஸ்தானில் இருக்கிறது என்று கூறிய பாஜக பொதுச் செயலாளர் கைலாஷ் விஜய் வர்கியா தன் கருத்தை திரும்ப பெற்றிருக்கிறார். அமிதாப் பச்சனுக்கு அடுத்து ஷாருக்கான் தான் பிரபலமானவர் என்று அவர் கூறியிருக்கிறார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பசுமாட்டு இறைச்சி உண்டால் தரையை கொய்வோம் என்று கூறிய பாஜக நிர்வாகி சென்னபசப்பா கைது செய்யப்பட்டார். பல்வேறு தரப்பினர் சென்னபசப்பாவை கண்டித்திருந்தார்கள். யாருடன் கூட்டணி என்பது பற்றி தேர்தலுக்கு முன்பு முடிவு செய்யப்படும் என்று ஜி கே வாசன் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவிடம் மென்மையான போக்கை தமாக கடைபிடிக்கிறதா என்று கேள்விக்கு அவர் பதிலளித்தார். இலங்கைக்கு அருகே புதிய மேலடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கிறது. தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இன்று பங்குச்சந்தை சரிந்தது. சென்செக்ஸ் 37.67 புள்ளிகளும் நிப்டி 20.50 புள்ளிகளும் சரிந்தன. இவை இன்றைய முக்கிய செய்திகள். காவிரியில் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கோரி விவசாயிகள் சங்கத்தினர் இன்று உண்ணாவிரதம் மேற்கொண்டார்கள். காவிரியில் தண்ணீரை பெற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். யார் காவிரி நீரை பெற்றுத்தர முடியும்? காவிரியின் உரிமை என்பது என்ன? யாருடைய உரிமை? தமிழகத்தின் உரிமையா? இதை யார் பெற்றுத் தருவார்கள்? மாநில அரசா, மத்திய அரசா? மத்தியில் ஆளும் கட்சிகள் இதற்கு எந்த விதமான எதிர்வினை காட்டுகின்றன? காங்கிரஸ் தலைமையின் அரசு எப்படி இருந்தது? பிஜேபி அரசு எவ்வாறு செயல்படுகிறது? இதை பற்றிலாம் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு இதயத்துள் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு ராமநாதன் அவர்களும், விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் திரு நல்லசாமி அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு இதயத்துள்ளா, வணக்கம் திரு ராமநாதன், வணக்கம் வணக்கம் திரு நல்லசாமி. காவிரியில் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று கோரி விவசாயிகள் சங்கத்தினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டீர்கள். என்ன உரிமை இல்லை, என்ன உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும்? தமிழ்நாடு கடைமடை உரிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா, மலைத்தலையா, கடற்காவரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். ஒரு காலத்தில் கர்நாடகாவில் பாசன வசதி இல்லை, தண்ணி பூரா தமிழ்நாட்டுக்கு தான் வந்தது. ஆனால் காலப்போக்கில் அங்கே வந்து பாசனம் பண்ணதுனால இப்போ காவிரி இறுதி தீர்ப்பில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு 270 TMC கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கர்நாடகா பிலிக்குண்டுல 192 TMC கொடுக்கணும்னு சொல்லி காவிரி இறுதி தீர்ப்பு மாதாந்திர அடிப்படையில். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னா, கர்நாடக அரசு சரி, மத்திய அரசு சரி, தமிழ்நாடு அரசு சரி, சட்டத்தினுடைய ஆட்சி இல்லைங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரு ஜனநாயகத்தினுடைய அடித்தளமே சட்டத்தினுடைய ஆட்சி. ஆனால் சட்டத்தை வந்து மத்திய அரசும் மதிக்கலை. ஏன்னா மத்திய அரசு மதிச்சிருந்தா அந்த 2013 பிப்ரவரி 5 கெசட்டில் வெளியான உடனே காவிரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்தி அதற்கு தீர்வு கண்டிருக்கணும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள் ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, கேஆர்எஸ், தமிழ்நாட்டில் மேட்டூர், பவானிசாகர், அமராவதி, இந்த நீர்த்தேக்கங்களுடைய நீர் நிர்வாகத்தை கையில் எடுத்து நீர் நிர்வாகம் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் பிரித்து கொடுத்துருக்கலாம் தீர்ப்பு படி. ஆனால் அதை அவங்க செய்யலை. அடுத்து கர்நாடகாவாவது அந்த அரசாவது மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு விடணும். இல்லை, பாசனப்பருவங்கிறது ஜூன் 1 துவங்குது. ஜூன் 10, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, இந்த மாதாந்திர அடிப்படையில் கொடுத்துருந்தால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து குறுப்பு சாகுபடி நடந்திருக்கும், இப்போ சம்பா சாகுபடிக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருந்திருக்கும். இதுவரையில் 45 TMC இந்த ஆண்டு கொடுக்க வேண்டியது இருக்குது, ஆனால் கொடுக்கல திருப்படி. ஆனால் அவங்க தண்ணி இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது காவிரி இறுதிப்படி பார்த்தீங்கன்னா, யாரும் சட்டத்தை மதிக்கணும்னு சொன்னீங்க, நீங்கள் மத்திய அரசு சொன்னீங்க, கர்நாடக அரசு சொன்னீங்க, தமிழக அரசு சட்டத்தை மதித்து தானே நடந்து கொண்டிருக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது, வழக்கு தொடர்ந்துருக்காங்க. சரி,
காவிரி இறுதி தீர்ப்பின்படி கோடை காலத்தில் வந்து எந்த ஒரு நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்துக்கு தண்ணி எடுக்கக்கூடாது. இது காவிரி இறுதி தீர்ப்பில் மட்டுமல்ல, அதற்கு முந்தைய 1924 ஒப்பந்தத்திலே இந்த சரத்து இருக்கு, கோடையில் பாசனம் தரக்கூடாது. ஆனால் கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜனவரி 31 முடிஞ்சது பாசன பருவம், பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே கோடைகாலம், கோடைகாலத்தில் திறந்து பாசனம் பண்ணிடுறாங்க. இந்த வருஷம் ஜூன் மாதம் 1 பருவமழை தோங்கும் போது அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் பச்சை கட்டையில் தான் குறுவை சாகுபடி பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில். ரெண்டாவது போக இருக்கு, என்ன செய்ய முடியும் தமிழகம், என்ன செய்ய முடியும் நீங்க கோடையிலேயே தமிழ்நாடு என்ன, அதாவது அதை வந்து பெட்டிஷன் போட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில், கோடை தரக்கூடாது அதனால தமிழ்நாட்டுக்கு விட முடியலன்னு. ஆனா நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தொடர்ந்து இல்ல, தமிழ்நாடு தவறு செய்யறத நான் சொல்ற கேளுங்க. அதாவது வந்து பவானி சாகர் அணைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணை, காவிரி வடிநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணை, அதனுடைய மொத்த கொரளவு 32.8 TMC, மேட்டூருக்கு அடுத்தபடியாக பெரியான அதுதான். இப்போ அதில் வந்து கோடையில் வந்து தண்ணி திறக்கிறாங்க. ஆக தீர்ப்பு படியும் உடன்படிக்கை படியும் கோடையில் பாசனம் தரக்கூடாது. ஆனால் ஏப்ரல் மாதம் 15 கொடிவேரி பாசனம் தண்ணி திறக்கிறாங்க. இது காவிரி இறுதி தீர்ப்புக்கு எதிரானது. ஆக நம்ம கர்நாடகா குற்றம் சுமத்துறோம்ல, நீ கோடையில் திறந்துட்டேன்னு நாமளும் திறக்கிறோம்ல. தன் குற்றம் நீங்க பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாக இறக்குன்னு வள்ளுவர் சொல்றாருல, நான் உங்களை குற்றம் சாட்டும் போது மூணு பேர்ல என்ன காட்டுதல்ல. ஆக தமிழ்நாடு தவறு செய்து, கர்நாடகாவும் தவறு செய்து, மத்திய அரசு தவறு செஞ்சிருக்காங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் காட்சி மாற்றம் இல்ல. சரி சரி, திரு ரேதுல்லா, 2013 அரசு இதழில் வெளியிடப்பட்டது நதிநீர் முடிவு தொடர்பாக, ஏன் மேலாண்மை வாரியம் அமைக்க அப்போதைய மத்திய அரசு, காங்கிரஸ் தலைவன மத்திய அரசு தயங்கியது? நல்ல கேள்வி ஐயா நல்லசாமி அவர்கள். இது ஒரு பொய்யா காவேரி இன்னைக்கு பொய்த்து போய்விட்டது. இன்றைக்கு நாம் குய்யோ முய்யோன்னு கத்தக்கூடிய ஒரு நிலை தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் உண்மைதான். 2013 காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது இது கெசட் நோட்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய அரசியல் பதிவு செய்யப்பட்டது. அடுத்து ஒரு ஆண்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த ஆட்சி மாற்றம் இன்றைய தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மிக வேண்டிய, அதாவது இவர் எப்பொழுதெல்லாம் ஆட்சி பீடத்திலே அமர்கிறாரோ அப்பொழுதெல்லாம் குஜராத்திலிருந்து அவர் முதல்வராக இருந்து இங்கே வந்து அந்த முடிசூட்டு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கம். எந்த அளவுக்கு நெருக்கம் என்றால், சில மாதங்களுக்கு முன் முதல்வர் ஜெயலலிதாவுடைய வீட்டுக்கே வந்தார். நினைத்திருந்தால் இதை செய்யுங்கள் என்று செய்திருக்கலாம், செய்ய முடிய வைத்திருக்க முடியும். அல்லது இந்த 18 ஒரு முறையாக இதற்கு போய் இது மாதிரி இருக்குது, அரசிதழில் வெளியிட்டாச்சு மேலாண்மை வாரியம், கடந்த காங்கிரஸ் ஆட்சி ஒரு வருஷம் இருந்தாலும் அவங்க அமைக்க முடியல, இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்ல வேண்டியதில்லை. ஜெயலலிதா குற்றம் அந்த அகற்ற, ஒரு வருட ஆட்சியில் நீங்கள் ஏன் செய்யவில்லை, அதான் சொல்ல வர. அந்த ஆட்சி அகற்றப்பட்டு விட்டது, நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, சொல்லவே மாட்டேன். பதில் சொல்ல வரேன், பதில் சொல்ல. அதுதாங்க, ஒரு ஆட்சி அகற்றப்பட்டு விட்டது. எதுக்காண்டி எங்க மக்கள் ஒரு சீட்டு கூட காங்கிரஸுக்கு கொடுக்கல, 37 எனக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, உங்களுடைய கூட்டாளி ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, 39 நமக்கு வாரி வழங்கியிருக்கிறார்கள். ஆக நம் வந்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஒரு சீட்டோ 10 குறைவாக பெற்றிருக்கோம், ஒட்டுமொத்த சீட்டையும் நாம் இருவருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஆக நன்றி மறக்காமல் உடனடியாக செய்ய வேண்டும். அவர்களுக்கு இல்லை, காங்கிரஸ் கட்சி செய்யவில்லை, அதனால் நமக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் காங்கிரஸ் எதிரானவர்கள் பேசுகிறீர்கள். இல்ல, நான் சொல்றது காங்கிரஸுக்கு எதிராக நீங்க கேள்வி கேட்டீங்க, உண்மையை ஒத்துக்கொள்ளணும். காங்கிரஸ் தவறு செய்தாலும் தவறு தவறுதான். 13 ஓரிரு ஆண்டுகள் இருந்திருந்தால் அந்த அரசியல் பதிவே வந்து கொஞ்சம் சற்று தாமதம். ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும், எங்க ஆட்சியிலேயாவது அந்த அங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களையும் அங்க இருக்கக்கூடிய முதல்வர்களையும் மீறி அரசியல் வெளியிடக்கூடிய ஒரு சூழல் உருவானது. இன்றைக்கு என்ன பிரச்சனைனா, தமிழ் அதாவது கர்நாடக அரசே கொடுத்தாலும் அங்கு இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க முழுமையாக கர்நாடக அமைச்சர்களாக மாறிட்டாங்க. யாரு சட்ட அமைச்சர், சம்பந்தமே இல்லாத சட்ட அமைச்சராக இருக்கட்டும், சம்பந்தமே இல்லாத வெங்கையா நாயுடா இருக்கட்டும், இப்படி தமிழ்நாட்டுக்கு தினந்தோறும் வந்து தமிழ்நாட்டில் தொழில் செய்யக்கூடிய வெங்கையா நாயுடு, இங்கே வீடு இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு கூட இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய எஸ் எம் கிருஷ்ணா சொல்லியிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதிகமான மத்திய அமைச்சர்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவில் கர்நாடகத்தில் பாஜக மந்திரி சட்டர் கூட நான் சட்டரை தொடக்க மாட்டேன்றார். ஆனால் என்ன சொன்னார் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங், இங்கிருந்து திமுக காங்கிரஸ் எம்பிக்கள் போய் கேட்டாங்க உடனடியாக 10 TMC விட வேண்டும் என்று சொன்னார்கள். அன்னைக்கு பிரதமர் வந்து விட வைத்தார்,
இன்றைக்கும் அதே பிரதமர், புதிய பிரதமர் வந்திருக்காரு. ஒட்டுமொத்த வாக்குகளும் ஜெயலலிதா அவர்களுக்கும், அதாவது லேடி என்று சொல்ல அவர்களே சொல்வார்கள், லேடியும் மோடி, இந்த ரெண்டு பேருக்கு ஒட்டுமொத்தமாக வாக்களித்திருக்கிறார்களே, இவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? ஆட்சிக்கு வந்த மறுநாள் முதல் கையெழுத்து, முயல் கையெழுத்து போல முதல் கையெழுத்து போட்டிருக்கணும், போடல. ஏன்? நீங்க ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாக்குகளை வழங்கியிருக்கோம், செய்யல. ஆக திரு திருமதி ஜெயலலிதா, அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களும் திரு மோடி அவர்களும் இதில் உள்ளபடியே தமிழ் நாடு மேல அக்கறை இருந்திருந்தால் இதை செய்திருக்கணும். பல காலகட்டங்களிலே காங்கிரஸ் முதல்வர்கள் இருக்கும் பொழுது அங்க இருக்க காங்கிரஸ் முதல்வர் சொல்லி தண்ணீர் திறந்துவிட சொன்ன வரலாறு ராஜாஜி காலத்திலே, காமராஜர் காலத்திலே, அதே போன்று அதற்கு பின்னால் ஏன் எம்ஜிஆர் காலத்திலும் கலைஞர் காலத்திலும் பல முறை அந்த முதலமைச்சர்களை போய் சந்தித்து, எந்த முதலமைச்சர்? கர்நாடக முதலமைச்சர்களை சந்தித்து தண்ணீர் பெற்ற வரலாறு இந்த தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஆனால் இன்று வரை மூணு முறை முதலமைச்சராக இருந்தும் கூட, அதுக்கு பிறகு ரெண்டு பேர் ரெண்டு முறை பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தும் கூட, இன்றைக்கு வரை கர்நாடக முதல்வர்களை சந்தித்ததோ டெல்லியில பிரதம மந்திரியை சந்தித்ததோ இன்றைய முதல்வர் ஜெயலலிதா செய்யவில்லை. இன்னைக்கு கூட என்ன போராட்டத்தில் கேட்கிறாங்க, வாங்க தமிழக முதல்வர் எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போங்க. கிடைக்கிறது கிடைக்கல, குறைஞ்சபட்சம் முன்னால் நமக்கு இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகனோ கலைஞர் அவர்களோ இங்கிருந்து ஒரு குழுவை, தூதுக்குழு கூட்டி போயிருக்காரு. அது மாதிரி நீங்க ஏன் செய்யக்கூடாது என்றுதான் இன்னைக்கு போராட்டம், திரு பி ஆர் பாண்டியன் அவர்கள் தலைமையில விவசாயிகளுடைய போராட்டம் வந்திருக்கு. ஆக இந்த போராட்ட மேலாண்மை வாரியம், நதிநீர் பங்கீட்டுக் குழு, ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய இன்றைய திரு செல்வி ஜெயலலிதா அவர்களும் மோடி அவர்களும் நினைத்திருந்தால் 18 மாசத்துல ஒரு கையெழுத்து தான் போடணும், அல்லது ஒரு முறை போன்ல கூப்பிட்டு கர்நாடக முதல்வரை, காவிரிக்கு ஒரு 10 டிஎம்சி மன்மோகன் சிங் இருக்கும் போது பிஜேபி கொடுத்தது நீங்க ஏன் கொடுக்கூடாதுன்னு கேட்க வேண்டியவர்கள். சரி சார், வேலையே செய்யல. திரு ராமநாதன், மத்திய அரசு நினைத்திருந்தால் செய்திருக்கலாம், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திருக்கலாம். ஆமா, மத்திய அரசு நினைத்திருந்தால் நிச்சயமாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திருக்கிறார். ஆனால் முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம் நிச்சயமாக அதை செய்யக்கூடாது என்றே இருந்தது. 2007 ஆம் ஆண்டு இறுதி தீர்ப்பானை ட்ரிபியூனல்ல அந்த வெளியாகிவிட்டது. 2007 2013 வரை அந்த கெசட் நோட்டிபிகேஷனே செய்ய மாட்டேன் என்று அழிச்சாட்டியம் பிடித்து கொண்டு அந்த மத்திய அரசாங்கம் இருந்தது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பெருமுயற்சியால், பெரிய சட்ட போராட்டத்திற்கு பின்னால்தான், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பின்னால்தான் அந்த கெசட் நோட்டிபிகேஷனே வெளிவந்தது. அன்றைக்கே 2007 என்னமோ சொன்னார், அதாவது 37 இடங்கள் அதிமுகக்கு கொடுத்திருக்கிறது, 3 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு, 3 பாண்டிச்சேரி உட்பட 3 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. 1977 விசா காலம் முடிந்ததற்கு பின்னால் கூட காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து துரோகம் தான் செய்து கொண்டிருக்கின்றது. சொல்லிவிட்டார், அதற்கான தண்டனையை அனுபவித்து விட்டார். அதாவது அதுவும் சொல்லிடுறார், அதாவது வெங்கையா நாயுடு அவர்கள் ஏதோ கர்நாடகாவுக்கு பேசுறாரு, சட்டமந்திரி பேசுறாருனா இங்க உள்ள அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை அங்கே பேசுகிறார், இங்கே உள்ள எங்களுடைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டின் சார்பாக பேசுகிறார், மத்திய அமைச்சர் தான் அவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டின் சார்பாக பேசுகிறார். அதனால அந்தந்த மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் அந்தந்த மாநிலத்தினுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பார்கள். 2013 அந்த கெசட் நோட்டிபிகேஷன் எக்ஸிகூஷன் பெட்டிஷன், 2007 இறுதி தீர்ப்பானை, அதற்கு பின்னால் பெரிய சட்ட போராட்டம், அந்த தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்த நிறைவேற்றுகை மனுவில் உச்ச நீதிமன்றம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கண்காணிப்பு வாரியத்தை அமைத்து விட்டது. உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த கண்காணிப்பு வாரியம் நிலுவையில் இருக்கும் போது ஒரு மேலாண்மை வாரியத்தை, அதாவது மேலாண்மை காவிரி மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்காற்று முறை வாரியத்தையும் அமைப்பது சட்ட பிரச்சனை. அந்த சட்ட பிரச்சனை இருப்பதால் மத்திய அரசாங்கத்தினால் இப்பொழுது இந்த 2014 ஒரு வருடமாக எங்களால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை, எடுக்க முடியவில்லை. மேலாண்மை வாரியத்தை சட்ட பிரச்சனை தான் காரணம், காங்கிரஸும் செய்யவில்லை. இல்ல காங்கிரசுக்கு அந்த மாதிரி இல்ல, இல்ல காங்கிரசுக்கு இல்ல, எங்களுக்கு தான் சட்ட பிரச்சனை, அவர்களுக்கு இல்ல. இல்ல 2007 அந்த மாதிரி அவங்க இறுதி தீர்வு இல்ல, இல்ல ஒரு வித்தியாசம் சொல்றேன், நீங்க விளக்குங்கள். 2013 இறுதி தீர்ப்பு அரசு தேடி வெளியிடப்பட்டது, வெளியிடப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், அவர்கள் ஒரு ஆண்டு அமைக்கவில்லை. நீங்கள் வந்து ஒரு ஆண்டு இல்ல, 2007 கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 2007 வரை மிகப்பெரிய சட்ட போராட்டம், அந்த போராட்டம் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது நாங்கள் மேலாண்மை வாரியத்தை அமைத்து விடுகிறோம் என்று நீதிமன்றத்தில் சொன்னால்
உச்சநீதிமன்றம் கண்காணிப்பு வாரியத்தை அமைத்திருக்காது. அந்த தவறை செய்தது காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் மத்திய காங்கிரஸ் அரசாங்கம். ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் சிக்கல் ஏற்படுத்தி சென்று விட்டார்கள். செயல்பட முடியாத செயல்பட முடியல. உண்மைதான், ஏற்றுக்கொள்கிறீர்? நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? உண்மைதான். ஏனென்றால் அவர்களால் அந்த கண்காணிப்பு, இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் கண்காணிப்பு வாரியத்தை கலையுங்கள் என்று உச்ச நீதிமன்றத்திலே ஒரு மனுவை போட்டு கலைத்து விட்டால் அடுத்தருடைய நாங்கள் மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் நேரடியாக சொல்கிறீர்கள் இப்போதைய ஆட்சியால் இது முடியாது என்று? ஒரு சட்ட பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த கண்காணிப்பு வாரியத்தை இருக்கும் பொழுதே பேரலாக ஒரு இணையாக ஒரு வாரியத்தை அதற்கு இணையாக சட்ட அந்தஸ்து கொண்ட பிரச்சனையில் இது தீர்க்க முடியாது. நீங்கள் சொல்வது விவசாய சங்கத்தினர் தலைவர் எல்லோருக்குமே இது நிச்சயமாக ஒரு ஏமாற்றத்தை தரும். தீர்க்க முடியாது என்று சொல்லவில்லை. அது ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு இடைஞ்சலாக சட்ட, இப்போ ஒரு கார் போகணும் அப்படின்னு சொன்னா நடு ரோட்ல ஒரு பாறாங்கல் இருந்தால் எப்படி தடையாக இருக்கும்? கார் போகாது. இல்ல, அந்த காரை அந்த பாறாங்கல்லை அகற்றினால் கார் போகும். இப்ப அடுத்த தேர்தலுக்கு பிறகு இல்ல, தேர்தலுக்கு பிறகு இல்ல. அது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்காணிப்பு குழுவை கலையுங்கள், உங்களால் உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட கண்காணிப்பு குழுவை கலையுங்கள் என்று சொல்லி மனு போட்டு கலைத்து விட்டால் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்காற்று முறை வாரியத்தையும் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மத்திய அரசாங்கம் விவசாயிகளுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய அரசாங்கம். அநேகமாக எதிர்மறையாக நீங்கள் தமிழக அரசு மீது குற்றம் சுமத்தி, எதிர்மறையாக இல்ல, நேர்மறையாகவே சொல்கிறேன். அவர்கள் வேண்டுகோள் தான் கொடுக்கிறேன், குற்றஞ்சாட்டல. அவர்கள் சரியான முறையிலே வாதாடி கண்காணிப்பு குழு அமைக்காதீர்கள், மேலாண்மை வாரியத்தை தான் அமைக்க வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கத்திற்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும். சரி, திரு நல்லசாமி, சட்டச்சில் இருக்கிறது என்று திரு ராமநாதன் கூறுகிறார். நீங்கள் ஒரு சட்ட வல்லுநர் தான். சட்டத்தில் சட்டத்தில் இருக்கிற சிக்கலை தீர்க்க முடியுமா? முடியாது. சட்டத்தில் எந்த சிக்கலும் கிடையாது. தெளிவாக வந்து காவிரி இறுதி தீர்ப்பு அஞ்சு வால்யூமில் தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் வந்து வளவளா கொலகலாங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அந்த அளவுக்கு திடமாக சொல்லிட்டாங்க. மாதாந்திர அடிப்படையில் சொல்லிட்டாங்க. கர்நாடகாவுக்கு எவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு, கேரளாவுக்கு எவ்வளவு, பாண்டிக்கு எவ்வளவு, சுற்றுப்புற சூழலுக்கு எவ்வளவு, தவிர்க்க முடியாத கடலுக்கு போகிறது எவ்வளவு, எல்லாம் கான்கிரீட்டாக சொல்லிட்டாங்க. சரி, காவிரி மேலாண்மை வாரியம் ஏன் அமைக்க முடியவில்லை அது சொல்லுங்கள். காவிரி மேலாண்மை வாரி ஏன் அமைக்க முடியலைன்னா, இவங்க ரெண்டு பேருமே ஒன்று. இவங்க ரெண்டு பேருமே டாஸ்மாக் மது. என்னை பொறுத்தவரை இவங்க ரெண்டு பேரும் டாஸ்மாக் மது. தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. ரெண்டு பேரும் டாஸ்மாக் மது கல்லல்ல, கல்லா கூட பரவாயில்ல, டாஸ்மாக் மது. ஏன் இப்ப டாஸ்மாக் மது? டாஸ்மாக் மது வந்து பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தையை பயன்படுத்தி இல்ல, டாஸ்மாக் மது பாத்தீங்கன்னா பிராண்டி, விஸ்கி, ஒயின், ரம்மு, இப்படி பல பேர் இருக்குது இல்லையா? ஆனா மூலப்பொருள் பூரா மொலாசஸ் தான். மூலப்பொருள் பூரா மொலாசஸ் தான், ஆனா பேர் தான் வெவ்வேற. அதே மாதிரி கட்சி தான் காங்கிரஸ், பிஜேபி. ஆனா காவிரியில ரெண்டு பேரும் கைகோர்த்துக்கிறாங்க. நீங்க நானு ஒன்னு தமிழ்நாட்டு மக்கள் வாயில மண்ணுங்கிறாங்க. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டுல அவங்களும் ஆட்சிக்கு வர முடியாது, இவங்களும் ஆட்சிக்கு வர முடியாது. இப்போதைக்கு பின்னாடி வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு சூழல் இல்லை. திமுக அதிமுக தான் வருவா இருக்காங்க. அதனால கிட்டாதாயின் வெட்டன மர அங்க காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்குது, பிஜேபி எதிர்கட்சியா இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டுல இல்ல. ஆகவேதான் வெளுத்து வாங்குறாங்க ரெண்டு பேரும் கர்நாடகா பக்கம். தீர்ப்பு வராதுங்க, தீர்வே வராது. இல்ல இல்லைங்க, எங்களை பொறுத்தளவு இல்லைன்னா தமிழ் மரபு என்ன, பண்பாடு என்ன, பாரத பண்பாடு என்ன? ஓர்ந்து கண்ணோடாது இறைவிருந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. தன்னுடைய மகன் கரவையனுடைய கன்றை கொண்டாடுவதற்காக தன்னுடைய மகனையே தேர்காலில் கிடந்து கொண்டாடலவா மனிதனை சோழன்? அதனால இது வெறுப்பு ஆதாய அடிப்படையில் பார்க்க கூடாது. ஓட்டு போட்டாங்களோ போடா போனாலும் நடுநிலைமையோட இருக்கணும். ஆக நீங்கள் விளக்குங்க. அவர் சொல்லிவிட்டார் சட்டச்சிக்கல் இருக்கு. ஒரு கார் வந்துகிட்டு இருக்குது மலைப்பாதையில, ஒரு பாறாங்கல் வந்து உளுந்துட்டுது, அது எடுக்கிறதுக்கு வந்து அதான் 6 வருஷமா. அது வரல, கார் அங்கேயே நிறுத்தி வச்சிருந்தா கார் காயெல்லாம் கிடைக்கத்தானு போகணும். கார் என்ன ஆகு? 6 வருஷமா அந்த பாறாங்கல் எடுக்கிறக்கு. இதெல்லாம் உடனடியே செய்ய வேண்டியது இல்லையா? இது தண்ணி பிரச்சனை இல்லையா? அதாவது தண்ணி எப்படின்னாங்க, துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயதும் மழையினர் வள்ளுவர். தண்ணி பத்தி சொல்லும் போது நேரடியா உணவு, இது வாருங்க உணவு, இந்த உணவுப் பொருள் திங்கிற உணவுப் பொருள் உருவாக்கி கொடுக்கறது தண்ணி தான். அதனாலதான் துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயதும் மழை. இது உடனடியா செய்ய வேண்டியது. தூங்கு தூங்கி செயற்பாடு தூங்கற தூங்காது செய்ய மழை. 6 வருஷமா திரு நல்லசாமி, அவர் கூறுகிறார் தமிழக அரசு இதற்காக வாதாடி கண்காணிப்பு அமைப்பை விளக்குவதற்கான முடிவை எடுத்தால், அது அதற்கான வாதாடி அதற்கான வாதங்களை முன்வைத்தால் மேலாண்மை வாரியம் அமைப்பது எளிதாக இருக்கவில்லை. நீங்கள் சொல்லுங்கள். மேலாண்மை வாரியம் வந்து சரியானது. வாரி மேலாண்மை இருக்கணும், மேலாண்மை இருக்கணும், மேற்பார்வை இருக்கக்கூடாது. மேற்பார்வைனா அவன் திருடுறானா? ஆமா, திருடுறேன் அப்படின்னு பார்த்துட்டு போய் என்ன பிரயோஜனம்? ஏண்டா திருடுறான்னு கேட்கணும். அவனை தண்டிக்கூடிய ஒரு சக்தி இருக்கணும். மேற்பார்வை அது பாவம். இப்போ
பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் சொன்ன மாதிரி, நீண்ட கரும்புழலை நீசன் கரம் பற்றி முன்னே இழுத்து சென்றான், வழிநெடுக வைத்தவராய் என்ன கொடுமை இது என்று பார்த்திருந்தார். ஏண்டா அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறேன்னு கேட்காம என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை. இதுதான் மேற்பார்வை குழு. மேற்பார்வை பார்த்து என்ன பண்றது, மேலாண்மை இருக்கணும், தண்டிக்கக்கூடிய சக்தி இருக்கணும். இதே நிலம் நடிச்சு என்ன ஆகும், சோவியத் சோசலிச குடியரசு 1990 சதரண்டு போன மாதிரி நாடு போகுமா போகாதா? என்ன குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுவேன்? ஏன் நீங்கள் பிரிவினை அது வந்து மூணு மாநிலங்களும் மலை மாநிலங்கள், கேரளாவும் சரி கர்நாடகாவும் சரி ஆந்திராவும் சரி, தமிழ்நாடு மலை மறைவு மாநிலம். இங்க மொத்தமா கிடைக்கிறது 833 தான். கர்நாடகாவை பொறுத்தளவு வந்து 3475 டிஎம்சி, அரபிக்கடலுக்கு போறது மட்டும் 2000 டிஎம்சி. ஆக அவங்க எல்லாம் மயிலுள்ள சீமாட்டி. இப்ப எந்த அளமா இருக்குது தமிழ்நாடு? தமிழகத்தில் காவிரி நீர் எவ்வாறு தொடர்ந்து கிடைக்கும், இதற்கு யார் முயற்சி எடுக்க வேண்டும், மத்திய மாநில அரசுகள் எந்த முயற்சிகள் எடுத்தால் இது எளிதில் சாதகமாகும், இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். பார்க்கிறேன்.